YouTube நேயர்களுக்கு கவிதா டெய்லரின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு கிளாஸ்ல வந்து உங்களுக்கு டபுள் கையில வந்து கிராஸ் கட்டிங் வச்சு எப்படி போடுறது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்கு போவோம். இப்ப அளவுகள் எந்தெந்த அளவுகள் தேவைப்படுதுன்னு பாத்துக்கோங்க. கை நீளம் வந்து 5, கை அகலம் வந்து 12.5. இது வந்து கையோட நம்ம ஆம்கோல் கிட்ட எடுக்கிற அளவு. இது வந்து கை நீளம் முடியிற இடத்துட்ட எடுக்கிற அளவு. அப்ப 11 இது. இப்போ அதுக்கப்புறம் ஆம்கோல் சுற்றளவு வந்து 15. இப்போ இந்த மூணு அளவு இருந்தால் போதும் நமக்கு. இப்போ இதை எப்படி நம்ம அந்த ஸ்லீவ் போடுறது அப்படின்றத பார்ப்போம். இப்போ நம்ம டபுள் கை அப்படின்றப்ப வந்து நமக்கு கையோட கீழ் பகுதியில் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம டபுள் கை போட்டிருக்கோம். ஏற்கனவே வீடியோ உங்களுக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், டபுள் கையில் வந்து கீழே வந்து மடிப்பாக வர்ற மாதிரி நம்ம போட்டிருப்போம். அதே மாதிரியே இப்போ நம்ம எடுத்துக்குவோம். அந்த கட்டிங் முதல்ல போட்டுக்குவோம். அதை எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம துணியில வச்சு எடுக்கிறப்ப நம்ம கிராஸா போட்டு தரலாம். இப்ப கை நீளத்தை நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துருவோம். இப்ப கை நீளம் இந்த டபுள் கைக்கு வந்து நம்ம மடிப்புக்கெல்லாம் விட வேண்டிய அவசியம் இல்லை, அதனால நம்ம டைரக்டாவே வந்து 5 இன்ச்சு நம்ம குறிச்சிருவோம். இப்ப கை அகலம் குறிக்கிறப்ப பாருங்க, இந்த 12.5 இருக்கு பாருங்க, இந்த 12.5 வந்து பாதி ஆக்கிக்கோங்க. பாதி ஆக்கணும்னா எவ்வளவு வரும்னு பாருங்க, 1/2 வரும். 1/2 நம்ம கை லூஸுக்காக 1/2 இன்ச்சும், அப்ப 1/4 வரும். 1/4 இங்க மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு அது பிறகு 1/2 இன்ச்சு வந்து நம்ம கையோட அந்த தையலுக்காக, நம்ம தையலுக்கு நம்ம விடுவோம் பாருங்க, 3 தையல் போட்டு அடிப்போம் பாருங்க, அதுக்காக 1/2 இன்ச்சு நம்ம சேர்த்துக்கிறோம். இங்க அவ்வளவு தேவையில்லை. இப்ப குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம டபுள் கை வைக்கிறப்ப நம்ம சில சமயம் 1/2 இன்ச்சு எல்லாம் நம்ம விட மாட்டோம். 1/2 இன்ச்சு இல்ல 1 இன்ச்சு உங்களுக்கு எவ்வளவு தையலுக்கு தேவைப்படுதோ அந்த அளவு வச்சா போதும். இப்ப நம்ம ஜாக்கெட்டுக்கு குறிக்கிற மாதிரி நம்ம வந்து இப்ப நம்ம 1/2 இன்ச்சு நம்ம அதிகமா விட்டுருக்கோம் தையலுக்காக. இப்ப இந்த முதல் இணைச்சிருவோம். இங்க இருந்து 5 வச்சு இந்த கோடை போட்டுடலாம். அதே மாதிரி இந்த புள்ளியையும் இணைச்சிருவோம். இந்த இடத்துல வந்து நம்ம மடிப்பு. அதே மாதிரி மேல இந்த கைகிட்ட இதுவும் மடிப்பு. இந்த இடமும் மடிப்பு, இந்த இடமும் நமக்கு மடிப்பு. துணியில போடுறப்ப நம்ம மடிச்சு போட்டுக்குவோம். பேப்பர்ல போடுறப்ப நான் சும்மா ஒரு கட்டிங் போடுற மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். இப்ப ஆம்கோல் வந்து சுற்று அளவுல பாதியை நம்ம இந்த இடத்துல இருந்து எடுப்போம். 15 இன்ச்சு வந்திருக்கு பாருங்க. 15னா ஆம்கோல் சுற்றளவு வந்து 15 அப்படின்னா அதுல பாதி வந்து நமக்கு 7.5 இன்ச்சு வரும். இப்ப இந்த 7.5 இன்ச்ச நம்ம இங்க மார்க் பண்ணலாம். இங்க வளைவு போடுறப்ப நமக்கு கிடைக்கணும். அப்ப இந்த இடத்துல நமக்கு எந்த இடத்துல வருதுன்னு பாருங்க. ஆம்கோல் வந்து இந்த இடத்துக்கிட்ட நமக்கு இங்க டேப்பை வச்சு பார்க்கணும். நம்ம 7.5 வச்சு இங்க மார்க் பண்ணியிருக்கோம். ஏன்னா வளைவு போடுறப்ப உங்களுக்கு கொஞ்சம் சுற்றளவு கொஞ்சம் கூட போகும். இப்ப நம்ம சும்மா ஒரு டாட் பண்ணி நம்ம வச்சு பார்த்துருவோம். இது வரைக்கும் போட்டிருக்கோம். இது வரைக்கும் எவ்வளவு வருதுன்னு பாருங்க, 2.25 வந்திருக்கு. இந்த 2.25 நமக்கு ஆம்கோல் சுற்றளவு கரெக்டா வருதான்னு பாத்துருவோம். பாருங்க கரெக்டா வரல, ஒரு புள்ளி கொஞ்சம் தேவைப்படுது. அப்ப நம்ம 3 இன்ச்சு வச்சுக்குவோம். இங்க இருந்து இந்த இடத்துல வச்சுட்டோம்னா நமக்கு இந்த இடத்துல வளைவு போடுறப்ப உங்களுக்கு ஆம்கோல் சுற்றளவோட பாதி அளவு கிடைச்சிடும். இதுக்கப்புறம் வர்றதை இப்படி நேரம் அப்படி கோடு போட்டுருங்க. இப்ப பாத்துருவோமா, இந்த இடத்துல இருந்து இதுதான், இது வந்து கையோட அகலத்தை நம்ம குறிச்ச அளவு. பாருங்க 7.5 இன்ச்சு கரெக்டா வந்திருக்கு பாருங்க இந்த இடத்துல. அப்ப நம்ம குறிச்ச அளவு கரெக்டான அளவு. இப்ப இதை வெட்டிடலாம். இப்போ இந்த இடம் வந்து கை நீளம், இது வந்து கையோட அகலம். நமக்கு இங்கேயும் மடிப்பு வேணும், அதே மாதிரி இந்த இடத்துலையும் நமக்கு மடிப்பு வரணும். துணியில வெட்டுறப்ப உங்களுக்கு நான் குடஞ்சி எப்படி போடுறது அப்படின்றத காட்டிடுறேன். ஒத்த பேப்பரா இருக்கனால நமக்கு வந்து இந்த குடஞ்ச பகுதியை நான் உங்களுக்கு காட்டல. இப்ப துணியில நம்ம இந்த இதை வந்து எப்படி கிராஸ் கட்டிங்ல நம்ம போட்டு வெட்டுறோம் அப்படின்றத காட்டுறேன்.
இப்போ நம்ம நார்மலாக கை போட்டோம்னா டபுள் கைக்கு இந்த மாதிரி மடிச்சுட்டு இதை வந்து இப்படி மடிச்சுக்குவோம். இருக்காருங்க, இது நேராக வர்ற கட்டிங்க்கு இது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம ஏற்கனவே நம்ம உங்களுக்கு டபுள் கை எப்படி போடுறதுன்ற சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு மடிச்சுக்குவோம். இப்போ இது வந்து நார்மலாக போடுற டபுள் கை. இப்போ நம்ம போடுறது வந்து கிராஸ் கட்டிங்கில் டபுள் கை எப்படி வருது அப்படின்றத தான் பார்க்குறோம். இப்போ பாருங்க, இதை வந்து இப்படி கிராஸாக போட்டுருங்க. இந்த துணியை வந்து இப்படி மடிச்சிருங்க. இந்த மாதிரி இந்த பாருங்க, இந்த பகுதியை அப்படியே இப்படி கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டீங்கன்னா இதை இப்படி வச்சு பார்த்துக்கோங்க. இந்த சென்டர்லேருந்து இந்த இடத்த கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடில் இப்படி திருப்பி இந்த சைட்லேயும் கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு மடித்தா போதும். இப்போ இதை வந்து அப்படியே மடிச்சிருங்க. பாருங்க, நான் வந்து இந்த மாதிரி எடுத்திருக்கேன். நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம இதை மடிச்சிருக்கோம். ஃபுல்லாக மடித்தோம்னா உங்களுக்கு துணி வந்து இங்கே கூட போயிட்டே இருக்கும். அதனால் நம்ம வந்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம மடித்தா போதும். பாருங்க, இந்த அளவுக்கு இப்படி மடித்து போட்டிருக்கேன். மடிச்சுட்டு இதை அப்படியே இப்படி கிராஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி மடிச்சிருங்க மறுபடியும். இப்போ இந்த பேப்பர் கட்டிங்கை இது மேலே வச்சிருங்க. பாருங்க, இந்த சைட்லேயும் மடிப்பு இருக்குது, மேல் பகுதியிலையும் நமக்கு மடிப்பு வந்திருக்கு. இது வந்து கிராஸாக விழுந்திருக்கு பாருங்க, நூலெல்லாம் கிராஸாக இருக்கும். இப்போ இதை அப்படியே மார்க் பண்ணிடலாம். இங்கே நம்ம தையலுக்கு விடுற இடத்த லைட்டாக அப்படி கட்டிங் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சென்ட்ரலையும் வி கட்டிங் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்படியே விரிச்சிருங்க. விரிச்சிட்டு இப்போ இதை பாருங்கள், இந்த விரிச்சிருக்கேன் பாருங்கள், ரெண்டு துணியுமே ரெண்டு கையும் இப்படியே தான் இருக்கும். இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி இருக்கப்ப இது பின் துண்டு, இது வந்து முன் துண்டு கையில். இப்போ இந்த இடத்துல நம்ம கொடை போட்டுருவோம். இது வந்து முன் கொடைவுக்காக. இப்போ தனித்தனியாக கை எடுத்துடலாம். நேர்களே, இப்போ வந்து நம்ம கிராஸ் கட்டிங்கில் வந்து வலது இடதும் வந்து நம்ம கை வெட்டிட்டோம். இப்போ இதை எப்படி நம்ம ட்ரெஸ்ஸில் வந்து ஜாயின் பண்ணுறது அப்படின்னா, இந்த பிட்டு துணியில் வந்து உங்களுக்கு ஆம்கோல் வந்து வரைஞ்சிருக்கேன். இப்போ ஆம்கோலை வந்து முன் குடைவுக்காக லைட்டாக கிராஸ் பண்ணிடுவோம். இது முன் துண்டு. இப்போ இதை சோல்டரை இணைச்சிருவோம். இப்போ பாருங்கள், நம்ம சோல்டரை இணைச்சிட்டோம். சோல்டரை இணைச்சதுக்கப்புறம் இப்போ திருப்பி பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து முன் குடைவு போட்டிருக்கோம் பாருங்கள். இது வந்து பின் துண்டு, இது வந்து முன் துண்டு. இப்போ இந்த முன் துண்டில் நம்ம அந்த வளையம் வச்சுருவோம். பாருங்க, முன் துண்டில் இங்கே முன் குடைஞ்சிருக்கோம் பாருங்க, இந்த குடைவை தூக்கி நம்ம முன்னில் வைக்கணும். இந்த கட்டிங் வந்து ஷோல்டர்கிட்ட கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கேருந்து கீழே இப்படி கொண்டு வந்துடுங்க. இப்போ இங்கேருந்து அடிக்க ஆரம்பிச்சிடுங்க. பாருங்க, இந்த மாதிரி தான் நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ ஜாக்கெட்லேயோ குழந்தையோட சட்டையோ இல்லை கெவுன்லேயோ நம்ம வந்து கை ஜாயின் பண்ணுறப்ப நம்ம இந்த மெத்தடில் தான் நம்ம ஜாயின் பண்ணி நீங்கள் தச்சுக்கறணும். இப்போ கை கீழாகலத்தை நம்ம எப்படி பிடிக்கிறதுன்னு பாருங்க. இது எப்படி மடிச்சுக்கோங்க. கை கீழாகலம் வந்து நம்ம 11 கணக்கு பண்ணியிருக்கோம். 11 பாதி வந்து 5.5. இப்போ 5.5 இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து இந்த தையல் ரெண்டையும் இந்த பிசர் ரெண்டையும் மேலே வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கேருந்து அப்படியே கிராஸாக பண்ணுங்க. அடிச்சுட்டு இங்கே கிராஸாக இருக்கிறத துணியை வெட்டிடுங்க. அப்படி அவ்வளோ துணி நமக்கு தேவைப்படாது, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்க கட்டிங் துணி. இது வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் டபுள் கை. நேர்களே, உங்களுக்கு வந்து டபுள் கையில் வந்து கிராஸ் கட்டிங் வச்சு எப்படி வெட்டுறது, அதை எப்படி தைக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். நீங்கள் இந்த மாதிரி டபுள் கை வச்சு தைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட கை நீளம்,
வந்து அது 5 இன்ஜுக்கு மிகாம நீங்க பாத்துக்கோங்க. கை நீல வந்து 5 க்கு மேல இந்த கிராஸ் கட்டிங்ல போட்டா நல்லா இருக்காது. 5 இன்ஜ் கை நீல உங்களுக்கு இருக்கு அப்படினா நீங்க இது யூஸ் பண்ணிக்கலாம். கை நீல வந்து 5 3 இன்ஜ் 2.5 இன்ஜ் 2 இன்ஜ் இது வரைக்கும் நீங்க போட்டீங்கனா இந்த டபுள் கைக்கு வந்து பார்க்க அழகா இருக்கும். குழந்தைகளுக்கு 2 இன்ஜ் இருந்தாவே போதும். இந்த கிராஸ் கட்டிங் வச்சு ஸ்லீவ் போடுறப்ப ரொம்ப அழகா இருக்கும். அந்த கெவனே பார்க்க அழகா இருக்கும். இப்போ உங்களுக்கு இது எப்படி வெட்றது அப்படின்றதையும் சொல்லி கொடுத்துட்டேன். பேப்பர் கட்டிங் போட்டு துணி கட்டிங் போட்டு அதை எப்படி நீங்க டிரெஸ்ல வந்து ஜாயின் பண்றது அப்படின்ற முதல்கொண்டு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன் நேயர்களே. தேங்க்யூ நேயர்களே.